Hi, this is Sandra Rajnikanth. For more news on cinema and entertainment, subscribe to Redpix. இந்த கீழடி முதல் நாள் அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிக்கப்பட்டு அது மூடப்பட்டதாக கேள்விப்பட்டேன். என்ன நடக்குங்கிற பார்க்குறதுக்காக நேரடியாக போகணும், நேரடியான்ட்டு போயிட்டு அடுத்த நாள் நெடுவாசலுக்கு போயிட்டு நேற்று மாலை கதிராமங்கலம் வந்து அங்கே நேரில் பார்த்தவைகளையும் அங்கே நடப்பவைகளையும் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக உங்களை அழைச்சேன். முதல்ல கீழடியிலிருந்து ஆரம்பிக்கிறத விட இந்த பச்சை பசுமையாக இருக்கிற இந்த கதிராமங்கலம் நேற்று மாலையே நான் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அங்கே இருந்தேன். இப்போ பாருங்க, இது வெறும் 10 ரூபாய்க்கு அங்கே வாங்கினேன். வெறும் 10 ரூபா, அதாவது சிறு குழந்தைகள் அங்கே விற்றுக்கிட்டு இருந்தது. ரொம்ப இனிப்பான காய், இந்த ஸ்மெல்லில் பார்த்த உடனே ரசிக்கு பார்த்தா தெரியும். இதுவும் வெறும் 10 ரூபாய்க்கு அங்கே ஆவணம்ங்கிற ஒரு நெடுவாசலுக்கு முன்னாடி ஆவணமுருக்கு முன்னாடி அந்த மெயின் ரோட்டில் விற்கிறாங்க. இந்த சுரக்காயிலும் பார்த்தீங்கன்னா அப்படி பச்சை பசைன்னு 20 ரூபாய் கிலோ வரும், அதாவது நேரடி விவசாயம் பாருங்கள். அந்த மக்கள் அந்த குழந்தைகள்கிட்ட இந்த முருங்கைக்காய் வாங்கியில் 100 ரூபாய் கொடுத்து 10 கட்டு பையன் வாங்கிட்டு வந்தோடனே அவன் முகத்தில் ஒரு பயங்கரமான சந்தோஷம், எல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்ட்டு. எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ இயற்கையாக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு பரிவர்த்தனை தான் நமக்கு வேணும். அன்பு கொடுக்கல் வாங்கல் அதை முறியடிக்கிற மாதிரி நீங்கள் பாக்கெட்டில் போட்டு வைங்க, இன்னும் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி கட்டுங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அதை அடுத்து வரேன். நான் பல தடவை படப்பிடிக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் கும்பகோணம் பக்கம் போயிருந்தாலும் இந்த தடவை அது பூம்புகார் உள்ளே போய் இப்போ அந்த சூரியனார் கோயில் இருக்குது, இப்போ விசேஷம் நடந்துகிட்ருக்கு. நாளை கூட முதல்வர் போகிறாராமே புஷ்ப கிரக குளியல்னு போட்டு காவேரியில் 144 வருஷம் வருதோம் அங்கே போகிறாங்களாம். அந்த பகுதி அவ்வளோ ஒரு சொர்க்க பூமியாக பச்சை பசேன்னு இருக்குது அந்த கதிராமங்கலம். நான் என்னதான் காவேரி படுகை நம்ம இவ்வளோ கேள்விப்பட்டிருந்தா கூட விவசாயம் சரியாக பண்ணப்படாமல் கவனிக்கப்படாமல் ரொம்ப பச்சை பசேன்னு அப்படி ஒரு இயற்கை, அதாவது அந்த பூமியில் எப்படி இவங்க போய் ஓஎன்ஜிசி இவ்வளோ வெளிச்சாட்டியம் பண்ணுறாங்க, பண்ண போகிறாங்க, பெரிய நீண்ட திட்டத்தோடு செயல்படுறாங்கன்னு நினைக்கல ரொம்ப ரத்த கண்ணீர் வந்தது. அதான் அந்த காய்கறிகள் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள், அங்கே இயற்கையாக விளையுது. எந்த இப்போ அங்கே அந்த தண்ணி நான் அடிச்சுட்டு வந்தேன். இந்த பாருங்கள், நான் யாரும் அதாவது இட்டுக்கட்டி சொல்லக்கூடாது, யாரும் கொண்டாந்ததை நம்பக்கூடாதுன்னு அங்கே எடுத்துகிட்டு வந்தேன். இது அங்கே ஐயனார் கோயில் பக்கத்தில் போராட்டம் பண்ணுறாங்க அந்த இடத்துக்கு பக்கத்தில். இந்த பாருங்கள், இதில் நேற்று நான் நேராக போய் இந்த தண்ணி எடுத்தேன். அங்கே அடிக்கையில் வெள்ளையாக வருது நல்லா, அதாவது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது இந்த தண்ணி. இந்த பிஸ்லரி வாட்ரு, கேன் வாட்ரு இதெல்லாம் கூட டேஸ்ட்டாக இருந்தது. நான் குடித்தேன், ஆனால் கொஞ்சம் நேரத்தில் இது கொஞ்சம் நிறம் மாறுன்னு சொன்னாங்க, அதே மாதிரி மாறி இருக்கு. நீங்கள் வந்து முகந்து பாருங்கள், கொஞ்சம் டேஸ்ட்டு மாறிடுச்சு. அந்த இதில் வந்து ரொம்ப இனிப்பாக இருந்தது. இந்த தண்ணி நீங்கள் யாராவது வந்து முகந்து பாருங்களேன். இது நடுவயல் அந்த நெடுவாசலில், சாரி இந்த இங்கே கதிராமங்கலத்தில் வெடிச்சதுன்னு சொன்னாங்க பாருங்கள், அது பக்கத்து காணியிலேருந்து அது பக்கத்தில் எடுக்கப்பட்டது. மோந்து பாருங்கள், யாராவது வந்து மோந்து பாருங்கள். இதில் மோந்து பார்த்தா தானே தெரியும், நீங்கள் மோந்து பாருங்கள். இதை நான் குடிக்கிறேன், அது குடிக்க முடியாது. அதில் ஏதாவது பெட்ரோல் கலந்துருக்கா தெரியுதா பாருங்கள். எந்த இதுவும் இல்லை, எண்ணெய் இல்லை, ஒன்றும் இல்லை. தயவு செஞ்சு மோந்து பாருங்கள் யாராவது. அப்படியே அந்த கெமிக்கல் ஸ்மெல் அடிக்குது. இதை தான் அந்த மக்கள் குடிக்கிறாங்க. ஆனால் என்ன உண்மை சொன்னாங்க, பல இடங்களுக்கு பரவலைங்க, அங்கங்கே இது கிணத்துல இதுலேயும் இந்த மாதிரி தண்ணி தான் வருது. நான் வரி இல்லாமல் நாங்கள் வேறு தொலைதூரத்துலேருந்து கொண்டாந்து குடிச்சிட்ருக்கோங்கிறாங்க. நிலத்த நீர் மாசுபடுது, இவ்வளவு கெடுதல் நடக்குது. அந்த நெஞ்சம் பதபதச்சு தான் அவங்கள கூப்பிட்டேன். அங்கே 159வது நாள் நேற்று நெடுவாசலில், இங்கே 151வது நாள் கலந்துக்கிட்டு வர்றேன். அந்த மக்கள் போராடுறாங்க. அந்த மக்கள் விரும்பாட்டி நாங்கள் நிப்பாட்டிக்கவும்னு முதலமைச்சர் சொன்னாங்க. அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, இது வரைக்கும் யாரும் எடுக்கிற மாதிரி தெரியல.
அந்த மக்களும் நாங்கள் யாரும் யார் வந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, நாங்கள் போராடிட்டு தான் இருப்போம், சாகும் வர போராடத்தான் போகிறோங்கிறாங்க. இதுக்கு ஒரு தீர்வு காணணும் நெடுவாசல். அப்புறம் அந்த கதிராமங்கலத்திலேருந்து அந்த ஒஎன்ஜி வெளியேறணும், இயற்கை இதுக்கு மாறணும், அதுதான் மக்கள் கோரிக்கையாக இருக்குது. அங்கே டெல்லி வரைக்கும் போய் அந்த விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, அது ரொம்ப கொடுமையாக இருக்குது, கண்டுக்காமையே இருக்கிறாங்க. அதில் தமாஸ் என்னென்னா, இப்போ நான் பாட்டுக்கு நடிகை நடிச்சுட்டு பேசாமல் இருக்கலாம், இவங்க இருக்க விட மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் தமிழ் பேசுகிறவங்க தான், எந்த ஒரு நாட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு விவசாயிகளை வாழ வைக்காமல் இப்படி சாவடிக்கிறது எந்த நாட்டிலையும் நடக்கிறதா எனக்கு தெரியல. விவசாயிகளை வாழ வைக்காத அரசு எப்படி வாழணும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது ஒரு ரியல் எஸ்டேட்கான போராடலாம், தங்க வைக்கிறவன் போராடலாம், டாஸ்மாக்கு இந்த போராடினாங்களே ஜாக்டோஜி அமைப்பு அவங்க போராடலாம், யார் வேணாலும் போராடலாம், அது பரவாயில்ல, அவர்கள் உரிமை. ஆனால் இந்த விவசாயிகள் இப்போ வந்து இப்போ விவசாயம் பண்ணுறது எவ்வளவு கஷ்டம், இந்த உற்பத்தி கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம், அவங்க தான் இப்போ முதுகெலும்பு. இந்தியில் மன் கி பாத்தில் இந்த பிரதமர் எல்லாம் சொல்கிறார், மை கிசானோக்கிலேயே மேலா கவர்மெண்ட் அப்படிங்கிறார், பயங்கரமாக. ஆனால் சொல்கிறதெல்லாம் உல்டா பண்ணுறார் அவர். தமிழ்நாட்டு விவசாயிய விவசாயியவே பார்க்கலை, பார்க்க மாட்டேங்கிறாங்க. சார் கொஞ்சம் இப்போ இந்த நிலை இப்படியே போச்சுன்னா, அந்த தண்ணி குடிக்க தண்ணி இப்படி ஆயிருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இது ஏன் இப்படி? அதுவும் கதிராமங்கலம் நான் இப்போ படப்பிடிப்புலேயே மற்ற வேலை எனக்கு போக முடியல. தனி ஒரு நாட்டை சுற்றி நின்று மக்கள் தாக்குற மாதிரி தனிமைப்படுத்தப்பட்டு 144 போட்டு போலீஸ் உள்ளே போக முடியாமலாம் பண்ணி அராஜகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் யாரும் அவ்வளோ காவல் இல்லை, ஆனால் அவங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. விவசாயிகள் 5 அப்புறம் இதே நிலை தொடர்ந்துச்சுன்னா பேப்பரில் சத்தியமாக விளம்பரம் வரும், அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 5000 சம்பளம் தரும், விவசாயிகள் நெல் சாகுபடி செய்ய 1 கிரவுண்டு 2 கிரவுண்டில் சாகுபடி செஞ்சு இந்த பொண்ணி இது பண்ணித்தரணும் அப்படின்னு ஒரு நாளைக்கு 5000 சம்பளம் கொடுத்து விவசாயிகளை வெத்தலை வச்சு கூப்பிடுவாங்க. அப்போ இருக்க மாட்டாங்க. இது யாருமே, இது மக்கள் வந்து தயவுசெய்து இதை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும், சேர்க்குறவங்கள்ட்ட சேர்க்கணும். விவசாயிகளை இப்படி எந்த கவர்மெண்ட் யாருமே இப்படி விவசாயிகள் அவங்களுக்கு உண்டான கட்டமைப்பு பண்ணித்தரணும், தண்ணீர்மா தண்ணி பண்ணித்தரணும், தடுப்பணையை கட்டி வசதி பண்ணி கொடுக்கணும், அவங்க இயற்கையான விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணி. எந்த மாநிலமும் எல்லாம் செழிப்பாக இருக்குது, நம்ம மாநிலத்துக்காரன் கோவணத்துக்கு உருவிட்டு அங்கே போராடிட்டுருக்கான், யாரும் கண்டுக்காமல் இருக்காங்க. அரசியலுக்கு மாறே வாரேன்னு சொல்கிறவங்க யாரும் இதில் தலையிட மாட்டேங்கிறாங்க. இது ஒன்று. அதுதான் பா, எப்பா அது யாராவது கூப்பிட்டேன் அவளை, இந்த பாருங்கள் இதை கட் பண்ணி கொடுக்க சொல்லியேன், யாரையாவது கொண்டு கத்தி எடுத்துகிட்டு வர சொல்லு, யாரும் பண்ண வர சொல்லு, இது அப்புறம் பேசுவோம். கீழடி முதல் முதல்ல நான் போனவுடனே அங்கே பார்த்தது என்னென்னா, அதாவது இந்த ஊர்களுக்கு போகிறது சிரமமாக இருந்தது. எல்லா பக்கத்தில் கீழடி கீழடின்றோம், மதுரை கிட்ட தான் சிவகங்கை ரூட்டில் அப்படின்னாங்க. ரொம்ப சிரமப்பட்டு தான் கண்டுபிடிச்சி போனோம். எப்படின்னா மதுரையிலேருந்து கிளம்பி கிட்ட தான் நாங்கள் சிலைமான்னு ஒரு ஊர், அது ஊரை சுற்றி இப்படி வந்தால் பெரிய ஒரு ஹைவே, ஹைவேயாக நிறைய போட்டுட்டாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பயங்கரமாக இருக்குது, இன்னும் டெவலப் ஆகாமல் பெரிய பெரிய சாலைகள் ஏற்கனவே பெருசாக போடப்பட்டு வனாந்தரமாக காட்சிகளுக்கு அகண்ட பாலைவனம் மாதிரி. அதை தாண்டி மறுபடியும் இங்கேயே உள்ளே போய் மொத்தம் வேறு ஊருக்குள்ளே போயிட்டோம். அங்கே இருந்து சுபவீர பாண்டியனத்தை போராடிட்டு இருந்தாங்க முந்தாயிரத்துக்கு மூணு நாள். ஆமாம், அவங்க ஃபோனில் அங்கங்கே தொடர்பு கொண்டு மறுபடியும் போனால் எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த கீழடிக்கு போய் சேர்ந்துட்டேன். இப்போ கொடுமை என்னென்னா, ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம், இவ்வளோ வசதிகள் இருந்து வாய்ப்புகள் இருந்து வண்டியில் போய் அந்த ஊரை கண்டுபிடிக்க நமக்கு இவ்வளோ சிரமமாகுது. ஆனால் அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அந்த தொல்லியல் நிபுணர் 3000 பழமையான இந்த சரித்திரத்தை அந்த கீழே அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிச்சதை எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பகுதியில் ஒரு மேப்பு பண்ணி பழைய சரித்திரத்தை எடுத்து அவங்க எந்த மக்கள் எப்படி போயிருப்பாங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிருப்பாருப்பாருங்க. ஹி டிசர்வ் இட், ரியலி இஸ் த டிஸ்கவரர் ஆஃப் தட் வைகை சிவிலைசேஷன். அதை நம்ம யாருமே பாராட்டலை, இந்த அரசியல்வாதி பாராட்டலை, தமிழ் அமைப்புகள் பாராட்டலை. அதுக்கு நான் வைக்க தலகுனேன், அது என்னென்ன தெரியல. ஏங்க எவ்வளவு பெரிய உண்மைங்க அது, நகர நாகரிகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, நீங்கள் தான் போய் பேட்டி எடுத்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க, அது இவ்வளோ வெளிவந்தது. நானும் போகலாம் போகலான்னு போய்கிட்டு
அதுதான் மிகப்பெரிய ஒரு இதுவும் அவருக்கெல்லாம் ஒரு பண முடிப்பு கொடுத்துருக்கணும், ஒரு விருது கொடுத்துருக்கணும், வாழ்த்து சொல்லணும், அவரை வரவேற்கணும், கேஸ் போட்டும் நடந்துகிட்ருக்குங்கிறாங்க, அவரை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. தொல்லியல் துறை, அதாவது 3000 ஆண்டுக்கு முன்னாடி தமிழை இந்த ஒரிசா பாலுங்கிறவரும் ஒரு டாக்குமெண்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஆய்வெல்லாம் செஞ்சு கடலுக்குள்ளே டைவ் வச்சு உள்ளே போய் சில சரித்திர கூறுகளெல்லாம் கொண்டாந்துருக்காங்க, யூடியூப்பில் பார்க்குறேன். அப்படியே நம்ம சங்ககால இலக்கியங்கள் அதுக்கு முன்னாடி 5000 ஆண்டு 50000 ஆண்டு தொன்மையான வரலாறு அதில் வெளிப்படுது. அவர் கண்டுபிடிச்சதை அப்படியே மண்ணை போட்டு மூடிட்டாங்க. நான் போய் அலையிறோம், நாங்கள் மதுரையிலேருந்து போன 5-6 பேர் எங்கள் கூட்டிகிட்டு போய் அங்கே தேடுறேன், எங்கே மூடினாங்கன்னா இந்தா இந்தாங்கிறாங்க, யாருமே காமிக்கலை. அந்த பெரிய தென்னந்தோப்பில் அவர் மிஸ்டர் ஸ்ரீராம்னு அவர் என்ன பண்ணுவார், இப்போ அவர் கூடாரத்தில் எப்படி நம்ம வெள்ளக்காரங்கள்லாம் இது படைக்கு போனால் அந்த கூடாரம் அமைச்சு தங்குவாங்க இல்லையா, பிக்னிக் போன மாதிரி அந்த மாதிரி தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு 2 பேர் சமையலுக்கு ஒரு குடும்பம் இருக்குது சமைச்சு போடுறதுக்கு. அவங்கள கேட்டால் இல்லை இல்லைங்க அவரே கூட சமைக்கிறாருங்க அப்படின்னு சொன்னார். கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம எலுமிச்சை சாரெல்லாம் அவங்க கொடுத்தாங்க, குடித்தேன், கூழாக உட்காந்துருந்தார். அப்புறம் நான் அங்கிட்ட சுற்றி போய் பார்த்தேன், இவங்க என்ன 3வது முறையாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்த்தேன். ஒரு சாதாரணமாக ஒரு அதாவது எப்படி இருந்ததுன்னா, எனக்கு முன்னாடி நம்ம காமிக்கப்பட்டது ரமணநாத் கண்டுபிடிச்சது வந்து பெரிய நாகரிகம். அதாவது இப்போ நம்ம முதல் ரன் ஷூட்டிங்லாம் நம்மளாம் போகிறதுனால எனக்கு தெரியும், அந்த அகலமான தெருக்கள் நீளமாக வச்சு சதுரமாக நீள் சதுரமாக 3-4 ஆர்டராக இருந்துச்சு. அதில் செங்கற்கள், அதாவது ஒன்றுக்கு ஒன்று டைல்ஸ் மாதிரி இவ்வளோ அகலத்தில் அதை அப்படி ஒன்று எடுத்து இப்படி உடைக்கனே உடைக்க முடியல. 3000 ஆண்டுக்கு மேலே ப்ரூஃப் ஆகியிருந்தோம், அந்த செங்கலை உடைக்க முடியல. அதனால் அந்த சுவர்களே அவ்வளோ எத்தனை 1,00,000-1,00,000 செங்கல்கள் இருந்திருக்கும். அதை அப்படியே மண்ணை போட்டு மூடிட்டாங்கன்னா அந்த செங்கலை வெளியே வந்து இந்த மாதிரி 3000 ஆண்டு பழசு நம்ம மூதாதையர் வாழ்ந்ததுனாவே 1,000 ரூபா 500 ரூபாய்க்கு ஒவ்வொருத்தனும் வாங்கிட்டு போயிடுவான். இல்லை ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், அது விற்கக்கூடாதது வேறு விஷயம். அதை ஏன் மண்ணை போட்டு இவங்க மூடுறாங்கன்னா, இப்போ போய் கண்டுபிடிச்சது இப்போ எடுத்துருக்கிற இடத்த பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒரு அதாவது ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா, ஒரு சாதாரண ஒரு சமூகம் இப்போ எதை சொன்னாலும் சண்டைக்கு வந்துடுறாங்க, ஒரு சரி மாதிரி அதாவது ஏதோ ஒரு கீழ்த்தரமான மக்கள் ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படின்ன மாதிரி ஒரு சின்னதாக பண்ணி அதில் எந்த கல்வெட்டு இது கிடையாது. நம்ம அந்த செங்கலாலான கட்டடங்கள் காணோம், அதையெல்லாம் மண்ணை போட்டு மூடிட்டு சும்மா மண்ணால் அப்படி தோண்டி விட்டு ஏதோ நம்ம கிணறு மர வெட்டுறதுக்கு இது வெட்ட மாதிரி பண்ணி வச்சுட்டு அக்கடான்னு உட்காந்துருக்காங்க. 10 வயசான பாட்டிங்க அதை எடுத்த இதை சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதாவது இருட்டடிப்பு இவ்வளவு செய்யப்படுறது தெரிஞ்சும் இந்த தமிழினம் இப்படியே இருந்தால் நமக்கு மீட்சியே இல்லை. இது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த கூட்டத்தை இதை நான் உங்களை அழைத்ததின் நோக்கம் அமர்நாத் அவர்களை அதே இடத்துல அமர வச்சு நம்ம கல்லூரி பல்கலைக்கழகங்களின் தமிழ் மொழி தலைவர்னு இருப்பாங்க, அதாவது இவங்களுக்கு அடுத்தபடியாக வேந்தர் துணைவேந்தருக்கு அடுத்த இதில் தமிழ் துறைக்கு அவர்களுடைய மேற்பார்வையில் பல்கலைக்கழகங்களின் தமிழ்துறை தலைவர்களின் 3-4 பேர் தலைவர் மேற்பார்வையில் அமர்நாத்தை வச்சு இந்த தொல்லியல் துறை இப்போ இந்த அதே இடத்துல இது நடத்தணும். சாதாரணமாக இதை இப்படி விட்டுறக்கூடாது. வேறு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிய முடியல. மிகப்பெரிய அநியாயம் நடக்குது, யாருமே கேட்காமல் இருக்காங்க. ஏங்க அதை இப்போ வந்து இவ்வளோ சாலையில் நம்ம வந்துட்டோம், சுங்க வரி சுங்குடி வரின்னு ஏதாவது போட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்த்துருக்காங்க. இந்த அதில் கண்டுபிடிச்ச இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரசீகத்தில் இருந்த மணிகள், அதாவது பண்டைய தமிழ் இந்த சரித்திரத்தை படித்தது இந்த ஒரிசா பால் சொல்கிறது எல்லாமே அங்கே ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. 5-6 ஆண்டுக்கு முன்னாடி கொரியா ஜப்பான் லண்டன் அமெரிக்கா அதாவது நம்ம போகாத நாடு கிடையாது. 300-400 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளில் ஆமையின் அந்த ஓட்டு மேலே ஏதோ ஒரு கரியை மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு டெக்னாலஜியாக பண்ணி பாய்மர கப்பல் செஞ்சு அதாவது நம்ம ஒரு அவன் வேணத்தை பாராட்டினா பேசுகிறான் அந்த ஒரு இதுக்காக காக்கையும் கொஞ்சம் பொன் கொஞ்சங்கிற மாதிரி வரலாறு கிடையாது. நம்ம வரலாறு கண் முன்னாடி இவ்வளோ பெரிய சரித்திரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் அவன் தமிழை எப்படி வாழ்ந்திருக்கான் பாருங்க, அதுக்கான சாத்தியக்கூறு அங்கே இருக்கு. அதாவது கடல் தான், நான் செம்பருத்தியில் சொல்கிற மாதிரி கடல் தான் அவனோட பேங்க்ன மாதிரி. அப்போ எந்த சாதி மதம் எந்த அடையாளம் அங்கே இல்லை. வணிக ரீதியாக வாணிப ரீதியாக அவங்க அடையாளங்களை வச்சுக்கிட்டு இந்த வணிகம் செய்கிறவங்க, இப்போ நான் ராவுத்தண்ணா குதிரை வாணிகம் செஞ்சவங்க அப்படித்தான் அழைச்சிக்கிட்டு, அதாவது ஒரு நாடு விடாமல் மலேசியா சிங்கப்பூரை போய் ஆண்டாங்க. இந்த எல்லா நாடுகளுக்கும் கடலில் பின்னி பெடல் எடுத்திருக்காங்க, அப்படி ஒரு வியாபாரம் பண்ணியிருக்காங்க.
அது எல்லா சாத்தியக்கூறும் 5000 தமிழ் வந்து இத்தனை மொழிகளில் கலந்துருக்குன்னு அந்த அறிஞர் சொல்கிறாரு. அதுக்கு எல்லா சாத்தியக்கூறும் அங்கே இருக்க கண்டுபிடிக்கப்பட்டதில்ல. உதாரணத்துக்கு அந்த தங்கம், தங்கத்தில் கோதையின் தங்கன்னு அந்த தூய தமிழ் அந்த தமிழில் தமிழ் பிராமியத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவரை நான் கேட்குறேன், தங்கம் ஏச்சு அதெல்லாம் இங்கே கிடைக்கல. அவர் போய் சொல்கிறார், அது வேறு எங்கேயோ கிடைச்சிது. அந்த அதிகாரி மரியாதையாக தான் நடத்தினாங்க, நாங்களும் மரியாதையாக பேசணும், அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது. ஆனால் நம்ம இது இருட்டடிப்பு, தமிழர்களின் மீது திணிக்கப்படுகிற மிக மிக மோசமான இருட்டடிப்பு. இது இத்தனை நாள் 2000-3000 வருஷமாக எங்கள் மீது திணிக்கப்பட்ட சாதி அமைப்பு ரீதியாக பிரித்து அந்த இருட்டடிப்பை இதை மறைக்க பார்க்குறாங்க. அதனால் என்னுடைய வேண்டுகோள், தமிழக அரசு, அது என்ன இருந்தாலும் அவங்கள தான் வேண்டணும், தமிழக அரசு தனக்கென ஒரு தொல்லியல் துறையை அமைக்க வேண்டும். தமிழக அரசுன்னு அமைக்கணும், அதில் என்ன சட்டத்தில் இடம் இருக்கா இல்லைங்கிறதுலாம் அடுத்து. ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடியே இந்த தமிழ் நாகரிகம் வாழ்ந்திருக்காங்கங்கிறதுக்கு அத்தாட்சியாக அது அமைஞ்சிருக்கிறது தான் இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் கண்டுபிடிச்ச கீழடி அகழ்வாராய்ச்சி. அதே மாதிரி இந்த ஆதிச்சநல்லூர் இதையும் இருட்டடிப்பு பண்ணி நிப்பாட்டியிருக்காங்கிறதையும் நான் கேள்விப்படுறேன். அதனால் இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கணும், இல்லாட்டி இது இது சரியான முறையாக இருக்காது, அணுகுமுறையாக இருக்காது மத்திய அரசுக்கு. அதை எல்லாரும் சேர்ந்து போகிறானது அமர்நாத் அவர்களுக்கு பாராட்டு செய்யணும், அவர்களை வாழ்த்தணும், அவர்களை மீண்டும் அந்த இடத்துல கொண்டு வரணும். இதுதான் என்னுடைய நோக்கம். விவசாயிகள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும், இப்படி கண்டுக்காமல் நாம் இருக்கக்கூடாது. ரொம்ப கொடுமையானது, இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா இதையும் செய்யணும். இவங்க இந்த மாதிரி பெட்ரோல் இந்த இது பாருங்கள், இந்த தண்ணி இப்போ இதில் பெட்ரோல் மண்டலம் 2500 கிலோமீட்டர்லாம் அமைக்கிறாங்களாம். இதை எங்கே போய் சொல்கிறது? அந்த பச்சை பசையான பூமி, நீங்களும் அந்த பகுதியிலேருந்து வந்தவங்க சில பேர் இருக்கலாம். இதற்கு ஒரு முடிவே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. வேணா வேணான்னு பார்த்துட்ருக்கோம். அப்புறம் இது இப்படியே கண்டுக்கப்படாமல் இருந்தாங்கன்னா அப்புறம் நானெல்லாம் களத்தில் இறங்க வேண்டியிருக்கும். நல்லா போராட்டத்தில் இறங்கினேன்னா அது வேறு மாதிரி இருக்கும். முன்ன மாதிரி நான் சும்மா ஏதோ இந்த வாச்சாம்போச்சான்னெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்குறேன்னு இல்லை, அடிக்கடி உதக்கி உத அதிரடி அரசியல் உடனடி தீர்வு இதுதான். இறங்க வேணான்னு பார்த்துட்ருக்கோம் அவ்வளோதான். கதிராமங்கலம் நெடுவாசல்லாம் பார்த்தா இந்த தண்ணி நேரடியாக பார்க்குறேன், அப்படி ஒரு சுவையான நீருங்க. நிலத்தடி நீரை நாசம் பண்ணுறாங்க, எப்படி விவசாயம் பண்ண முடியும்? எப்படி எதுக்கு இப்போ இந்த பிரதமர் புல்லட்டுங்கிறார் யார் கேட்டால்? இனி அதில் ஒரு திட்டத்தை போட்டுட்டு 2000 ஏக்கர்னு போட்டுட்டு அதில் வருவாங்க. அவங்க மேட்டுகளை சம்பாரித்து கார்பரேட் நிறுவனங்கள் வாழ வச்சுட்டு அமெரிக்காக்காரனை வாழ வைக்க நம்மளை சாகடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம பொறுக்க முடியாது. இதை ஒரு எச்சரிக்கையாக மத்திய மாநில அரசுகளுக்கு சொல்லிக்கிறேன், உடனடியாக இந்த விவசாயிகள் போராட்டத்தை முடிவு கொண்டு வந்து அவங்களுக்கு உண்டான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து விவசாயத்தை வாழ வைக்கணும். இல்லாட்டி இந்த ரொம்ப கேவலமாக போயிடும். இந்த நாடு அவ்வளோ பச்சை பசேல்னு பூமி, அதை நாசம் பண்ண பார்க்குறாங்க. தண்ணி வராமல் விவசாயத்துக்கு திறந்து விடலை. இந்த பாருங்கள், இப்போ அமைச்சர் நாளைக்கு முதல்வர் போகிறாரு, அங்கே அதுக்கு மட்டும் திறந்து விட்டு ஏதோ குளிக்க போகிறாங்களாம். இந்த ஆட்சி மட்டும் இல்லைங்க, மத்தியில் இருக்கிறது இப்போ இருந்துக்கிட்டு இருக்கிறது ஆண்டுகிட்டு இருக்கிற எந்த இந்த ஆட்சி முறை இவங்களே வேணாங்கிறேன். என்னோடய ஒரு நான் அந்த மக்கள்கிட்டையும் பேசிட்டு வந்தது இதுதான், கதிராமங்கலமா ஜெயராமன் மாதிரி எங்கள் கைதண்ட பண்ணாங்களே, இல்லை இல்லை அவங்க முன்னாடியே மறுத்துட்டாங்க, அவர் நிற்க மாட்டார், நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, அங்கே அந்த தொகுதியில் 1 ரூபா போட்டு நீங்களே உங்கள் தொகுதி ஆளை தேர்ந்தெடுங்க. இப்போ மக்களே அவங்களுக்கான ஆட்களை வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும். ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட மக்களே அங்கே 10,000 பேர் 20,000 பேர் எல்லாத்துட்டையும் அவங்களே தேர்ந்தெடுத்து, அல்லது இங்கே சுத்தமானவர் இவர் இந்த பிரச்சனையை தீர்ப்பார்னு 234 தொகுதி இப்போ பார்த்தா அந்த காவேரி டெல்டா இந்த பகுதியில் இவங்க கொண்டு வரது பாதிக்கிறது, ஒரு 160 எம்எல்ஏ அந்த இதில் வருவாங்க டோட்டலாக. அந்த பக்கம் கொடுமோடி இதில் இருந்து இந்த பக்கம் காரைக்காலில் போய் கலக்கிற வரைக்கும் உள்ள மற்ற எல்லாம் ஏரியாவை இணைச்சா அந்தந்த வேட்பாளரை அவங்கவுங்க தேர்ந்தெடுத்து ராஜினாமா கடிதம் முதல்ல வாங்கிக்கணும். இந்தந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றலையா? ஏன்னா அந்த ஜனநாயகத்தை புனரமைக்கணும், ஜனநாயகத்தை மாற்றி அமைக்கணும், வேறு வழி இல்லை. இதே அமைப்பில் செய்துட்டு இருந்தால் இவங்களே தான் பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வெற்றி பெற்று இதே கூத்து தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். அந்தந்த வேட்பாளரை அந்தந்த பகுதி மக்கள் தேர்ந்தெடுக்கணும்.
அவங்க ஒரு 100,000 50,000 பேருக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணும் ஒரே இதில். இந்த மாதிரி இந்த பிரச்சனை இத்தனை மாதத்தில் தீர்க்கலையா, நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன், நான் எந்த ஒரு கான்டாக்டும் நேரடியாக மக்கள் முன்னாடி வச்சு இந்த மாதிரி நெட்டில் பண்ணி ஓப்பனாக பண்ணுவேன், இந்த மாதிரி இந்த ஆட்சி முறையில் மாற்றம் கொண்டு வரணும். அது இல்லாட்டி இந்த ஆட்சி இல்லை, மத்தியில் இல்லை, ரெண்டாட்சியுமே போக வேண்டியவை தான். உண்மையான மக்களாட்சி இங்கே இல்லை. அதான் ஏன் இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்க இந்த மண்ணுக்காக பாடுபடுறவங்க யாரும் வரலாம். ரஜினி எனக்கு சீனியர், கமல்ஹாசன் அவர்களும் எனக்கு சீனியர், பரமக்குடிக்கார் அவர் வேறு மாநிலத்துக்காரர், அவர் ஐயர் இவர், இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்க தேவையில்லை. இந்த மண்ணில் வாழும் எல்லாருக்கும் இந்த மண் சொந்தம். அவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம அந்த மதிப்பீடு இருக்குல்ல. இப்போ ரஜினிகாந்த் அரசியலுக்கு அவரையும் சேர்த்துட்டு வர வேண்டிய மாதிரி ஏதோ பேட்டி கொடுத்ததா அன்னை சொன்னதாக சொன்னாங்க. அது அதான் ஏதோ கொண்ட வந்த பிடாரி இருக்க வந்து ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்கள்ல ஓட்டிகிட்டு போச்சு அந்த மாதிரி, அது அந்த மாதிரி சொல்ல விரும்பலை. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 2,500 டிக்கெட்டு ரஜினிகாந்த் படத்துக்கு விற்கப்படுது இல்லையா. இப்போ இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுவான், நம்ம ஓட்டு போடுறோம், ஆகா அவர் ஒரு டிக்கெட்டுக்கு 2,500 வாங்குறாருப்பா, நம்மள்கிட்டருந்தே 2,500 வாங்குறாரு, ஒரு ஓட்டுக்கு ஒரு 20,000 கொடுப்பார், அவன் ரெடி ஆகிட்டான். அந்த மாதிரி பணம் கொடுத்தா தான் அவங்களாம் வர முடியும். எம்ஜிஆர் ஒருத்தர் தான் அந்த 10 பைசா இல்லாமல் வந்த ஒருத்தர். அதனால் அரசியல் முறையெல்லாம் இப்போ மாறிடுச்சு. நான் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். ஒரு படம் முடிஞ்சது அரசியலுக்கு வரணுங்கிறாங்க. அரசியலுக்கு வர்றதுங்கிறது 4 நட்சத்திரம் பார்த்துட்டு நேரம் பார்த்துட்டு வர்றது இல்லைங்க. எவ்வளோ கொடுமை, என்னத்தை சொல்கிறது. இப்போ விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, அவங்கள கண்டுக்காமல் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கு ஏதாவது செய்யுங்க. ஒன்றே ரெண்டு பேர் போகலாம், நேராக போய் பிரதமரை பார்க்கலாம், பார்த்து ஐயா கண்ணு ஏப்பா அப்படி பண்ணுறேன் எவ்வளோப்பா, அதான் 500 கோடி, அதான் நீங்கள் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்கல்ல, சட்ட திருத்தமே பண்ணியிருக்கீங்கல்ல, ஆ இவங்க என்ன கேட்குறாங்க. ஏன்னா இங்கே வந்தால் பிடிச்சிக்குவான், பேங்க்காரன் பிடிச்சிக்குவான், விவசாயம் பண்ண முடியாது. அங்கே கோணம் தவிர்த்துக்கிட்டு எல்லா டெய்லி போராடிட்டு இருக்காங்க, எவ்வளோ கேவலமாக இருக்குது. விவசாயிகளுக்காக தான் நான் அரசு நடத்துகிறேன்னு சொல்கிறாரு, மோதி கண்டுக்க மாட்டேங்கிறார். அதனால தான் சொல்கிறேன், எத்தனையோ பிரச்சனை, ஒன்றா ரெண்டா வா, தமிழ் சார்ந்து இனிமேல் தமிழ் தேசியம், தமிழர் தேசியம், இதுதான் இதை முன்னோக்கி எடுத்து சொல்கிறவங்கனால மட்டும்தான் அந்த தமிழ்நாடு காப்பாற்றப்படும். இல்லாட்டி பிரித்து ஆண்டு சாதியால் நம்மளை பிரித்து வச்சுக்கிட்டு இப்படியே மோசடி பண்ணிக்கிட்டு நம்மளை முன்னேற விடாமல் இந்த நாட்டை குட்டிச்சவராக்கிட்டு இருக்கோம். தமிழ் தேசியத்தை தொடர்ந்து வரவேற்கிற மன்சூர் அலிகான் சீமான் நடத்துகிற நாம் தமிழர் கட்சியிலேருந்து இணைய போறீங்களா? அதாவது நம்ம எல்லாமே இணைஞ்சிருக்கிற மாதிரி தான் அர்த்தம். இல்லை நான் அவங்களுக்கு முன்னாடியே 2000s தமிழ் பேரரசுன்னு ஒன்று ஆரம்பிக்கிறது எல்லாம் இதுவும் பண்ணியிருந்தேன். சரி வேணாம், நம்ம பாட்டுக்கு நடிச்சுட்டு நம்ம புழப்ப பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நான் இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கேன். பட் அவருடைய பேச்சுக்கள், அவருடைய நடவடிக்கைகள், கடுமையாக உழைக்கிறாரு, ஒரு நாளைக்கு 4 இடத்துல போய் பேசுகிறாரு. அது ஒரு அப்துல் ரஹ்மானோட அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி, முன்ன பின் நான் போனதும் இல்லை, பார்த்ததே இல்லை அவங்களையெல்லாம், இதில் தான் பார்த்தேன் யூடியூப்லேயும் நியூஸ்லேயும். அப்படி எந்த ஒரு குறிப்பும் இல்லாமல், எந்த ஒரு பேப்பரும் இல்லாமல், நினைவாற்றலோடு அவர் பழைய 10 கவிதைகள் எழுதுனதுலேருந்து அவரோட நடவடிக்கைகளை அழகாக சொல்லி ரொம்ப நல்லா பேசுகிறார். அவர் பேசுகிறது உண்மையை தான் பேசுகிறார், தப்பு ஒன்றும் இல்லை. அதனால் தப்பு இல்லை, இந்த மாதிரி துயவர்கள் வரணுங்கிறேன். முன்னாடி நீங்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, எல்லா பல கட்சியிலேருந்து வரட்டும், நல்ல கண்ணு பாண்டியன்னு இளமாறன் இந்த மதிமாறன் இந்த மாதிரி இதுக்காக பதவி இது வரைக்கும் அடையாதவர்கள் இந்த நாட்டுக்காக சிறந்த செய்ய முடியும்னு நினைக்கிறவங்கள கொண்டு வாங்களேன். நீங்கள் திராவிடம் திராவிடம் பேசுகிறீங்க, 20 பேரை நாயை சொல்கிற மாதிரி இங்கே என்ன சுற்றுத்தலைனா, இப்போ திருப்பதியில் சாமி கும்பிட போகிறவன்னு அடித்து சாப்பிடிச்சு உட்கார வைக்கிறான், சட்டியோட உட்கார வைக்கிறான், என்ன வெங்காய திராவிடம். அதாவது திராவிடம் தான் அதில் பல இது இருக்குது. நான் திராவிடத்தை ஆமதிச்சேன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. பெரியார் வந்து அந்த திராவிடம் பேசி தான் வாழ வச்சார். இந்த 100 ஆண்டுகள் அவங்க பண்ண சாதனை எத்தனையோ, கலைஞர் பண்ண சாதனை எத்தனையோ, நமக்கு தேசிய கீதம் வந்து நம்மளோடது வந்து இதுதான், தமிழ் தாய் வாழ்த்து தான், நீராறுங்கடல் ஒத்த மணல் மடியம் பண்ண அதுதான், அது ஜனகண மணல் இல்லாத அளவுக்கு நம்ம தமிழ் தாயை போற்றி அந்த அளவுக்கான சாரம்சங்கள் அதில் இருக்குது. நீ வம்படியாக கொண்டாந்து திணிக்கையில் தான் எல்லாம் வருது. இப்போ நீட்டாக இந்த திணி அதில் அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கு எத்தனை 1,000,000,000 கோடிகள் வருதான். அதை எக்ஸாம் நடத்துகிறமே அவன் ஏஜென்சி, மெட்டீரியல் கொடுக்குறதும் அதே ஏஜென்சி, சப்ளை பண்ணுறதும் அதே ஏஜென்சி. அதனால தான் அவன் அப்படி செக் பண்ணியிருக்கான் நீட்டுக்கு. காதில் டார்ச் அடித்து பார்க்குறது, கூந்தல் எடுத்து பார்க்குறது, பிராவெல்லாம் தூக்கி பார்க்குறது, தலைமுடியை கலைஞ்சு, ஏன்னா ஒரு ஃபீஸ் போயிடும், பாஸ் பண்ணிடக்கூடாது.
அப்படி ஒரு கொடூரமான அது எல்லாமே அமெரிக்க செஞ்சு லட்சக்கணக்கான கோடிகளில் மத்திய அரசுக்கு வருமானம் வருது. அவங்க வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு தான் இதை கொண்டு வர்றாங்க. இல்லை இல்லை அப்படியெல்லாம் நான் சொல்கிறது கிடையாதுங்க. நான் அவங்கெல்லாம் போனால் கூட்டம் வந்துடுவாங்கன்னு சொல்லணும், அது வேறு விஷயம். ஒரு அதாவதுங்க இப்போ இப்படி இருந்துக்கிட்டு இருக்குது, விவசாயிகளை வாழ வைக்கலைன்னா மிகப்பெரிய நம்ம தாய்க்கு நம்ம பண்ணுற துரோகம். ஏப்பா இதை அறுத்து கொடுங்கப்பா, கத்தி கொண்டாப்பா, என்னப்பா எப்படி பண்ணுறீங்க, இதை அறுத்து கொடுங்க. ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நேற்று காலையில் மத்தியானம் இதை தான் ஒரு சுரக்கா சாப்பிட்டேன். அவ்வளோ அருமா. ஆ இப்போ என்ன கேட்டிருந்தீங்க நண்பர்? இல்லை இல்லை அப்படி நான் சொல்ல வரலைங்க. இப்போ அரசியலுங்கிறது 4 லட்சம் பார்த்து இப்படி ஆரம்பித்து இப்படி போகிறதா அல்லவே சொல்ல வச்சுக்கணும். இப்போ எத்தனையோ இது ஆண்டாண்டு காலமாக இப்போ நம்ம சொத்தை தூக்கி அள்ளி கொடுக்கறதுல அவங்க ரொம்ப இதாக இருக்காங்க. இந்திரா காந்தி தூக்கி கச்சத்தீவை கொடுத்தாங்க. இப்போ நமக்கு என்ன கேட்குறோம், இப்போ இவங்க ரெண்டு பேர் பெரிய பொசிஷனில் இருக்காங்க, நேராக போகலாம், போய் பார்த்து சொல்லட்டும், இது வந்து தவறு, இது எப்படியாவது பண்ணுங்கள், நாங்கள் ஒத்துழைக்கிறவாங்க அப்படின்னு அந்த கச்சத்தீவை திருப்பி வாங்குங்க. நம்ம சொத்து நம்ம வாங்கித்தான் ஆகணும். இப்போது நம்ம சொத்தை ஒரு அப்பன் தனியாக தண்ணி அடிக்கிறேன், ஒரு வீட்டு சொத்தை விற்றுட்டாருன்னு வைங்க, பையன் ஆளாகி சம்பாரித்து இந்தா போவோம் பணம், முதல்ல என் சொத்தை கொடுங்க, வாங்குறது இல்லையா, மீட்கிறது இல்லையா? ஏன்னா அது தலைக்குனிவாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு தமிழ் சார்ந்த ஒரு ஆர்வமான இந்த தமிழகத்துக்கு நிரந்தரமாக செய்யக்கூடிய இந்த நாட்டை மட்டும் நேசிக்கக்கூடிய ஒருத்தங்க வந்தால் தான் அது பண்ண முடியும். அங்கே வரைக்கும் ஆமாம் வா, அந்த கச்சத்தீவை எங்களுக்கு கூட, அது வரைக்கும் தமிழ் படை இந்த தமிழில் சேர்ந்த இந்த காவல்துறை இராணுவத்தில் போட்டு அது வரைக்கும் பாடுறாம அந்த அது என்னது கடலோர காவல்படை அதில் ஃபுல்லாக தமிழ்நாடு இங்கேருந்து வைசாக்கிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போட்டு காப்பாற்று, ஒரு மீனவன் எங்கள் மீனவன் நீ பிடிச்சியா, அந்த மீனவனை நீ பிடிச்சி உட்காரவை, இப்படி தான் இருக்கணும். தலைன்னு வந்து வாழணும் தமிழை, எங்களுக்கு எந்த தலைக்குனையும் இருக்கக்கூடாது. நிச்சயமா இத்தனை நாள் சீமான் வரலாம், சகாயம் வரலாம், இதில் பல பேர் பங்கு போட்டுக்க வேண்டியதுதான். தா பாண்டியன் நல்ல கண்ணு, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, சரி குறிப்பிட்ட ஒருத்தர்னு சொல்ல வேணாங்க. நம்ம இதெல்லாம் ஒன்றிணையணும், தமிழ் தேசிய கட்சிகள், தமிழர் தேசிய கட்சிகள், இந்த மாதிரி. அதாவது யாரும் யாரையும் எதுக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை சாதி பேசிக்காமல் ரிப்ரசன்டேஷன்லேயும் வரலாம். அதாவது இந்த அவங்கவுங்க இதுக்கு அதாவது சாதி வாரியாக எங்களுக்கு இத்தனை வேணும் அந்த மாதிரி நினைக்கலாம். ஆனால் தமிழால் நீங்கள் ஒன்றுபடுங்க, தமிழனா இங்கே நில்லுங்க. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த கதிராமங்கலத்திலேருந்து கொண்டாந்து இந்த 10 ரூபா தான் இந்த சுரக்கா சாப்பிடுங்க, ரொம்ப இனிப்பாக இருக்கு. இல்லை யாராவது சாப்பிட்டு பாருங்களேன்.